எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து யூடியூப் சேனலை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது ஏற்கனவே வந்து யூடியூப் வச்சுருக்கீங்க, யூடியூப் சம்மந்தமான ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு வந்து கொடுக்கறது மூலமாக ஸோ மேலே மேலே வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான ரெண்டே விஷயந்தான், உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் அக்கௌண்ட் தேவை, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் தேவை. ஸோ இந்த ரெண்டு இருந்தாவே போதும், நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெட்டு இதெல்லாம் எசென்சியல். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டரோ அது உங்களோட மொபைல்லையோ கூட நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ என்னோடய பிசியில் வந்து நான் வந்து யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன், youtube.com அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் அப்படின்னு இருக்கும், சைன்இனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த விதமான ஜிமெயில் அக்கௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப இடத்துல கிரேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் மை செல்ஃப், இல்லை நான் பிஸ்னஸுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு கொடுத்துக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட நேமை நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த கிரியேட் ஏ ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான ஜிமெயில் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நான் பிரதாப் டெக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு சாரி ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து என்டர் பண்ணணுமா தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த நெஸ்ட் அப்படின்னு இருக்கும், நெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா அப்படிங்கிறப்ப இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஒரு மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை கரெக்டாக வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன ஓடிபி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும், வெரிஃபை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக உங்களோட ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களோட டேட்டா படத்தை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெஸ்ட் அப்படின்னு இருக்கும், நெஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து வரலாமா அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க, சில கூகுள் சர்வீஸ்லாம். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்ஐஎம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. வியூ பண்ணி ஃபுல்லும் பார்த்துட்டு இந்த இடத்துல அக்ரி அப்படின்னு இருக்கும். ஸோ அக்ரியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நமக்கான யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கான யூடியூப் சேனல் வந்து இப்போதைக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் தான் உங்களுக்கான யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சேன் அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.